வணக்கம் திலீபன் மகேந்திரன். வணக்கம். இப்போ ராம்குமார், ஸ்வாதி இந்த கொலைகேஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த கொலைகேஸ்குள்ளே இப்படி இன்வால்வ் ஆகிறீங்க? நான் வந்து ஏற்கனவே சிறையில் இருந்திருக்கேன், அதாவது 3 தடவை சிறையில் இருந்திருக்கேன். அதில் அவர் வந்து ஐஸ் ஹாக்கி பிளாக்கில் நானும் இருந்திருக்கேன். என்னை பிடிக்கும்போது கையை உடைச்சாங்க, அவனை பிடிக்கும்போது கழுத்தறுத்துருக்காங்க. இது மாதிரி சிங்க்லாம் ஆணுச்சு. அவன் அப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளுணவு தோன்றிடுச்சு. அதனால் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய கலெக்ட் இல்லை, இதுக்கு முன்பு இப்போ ராம்குமார் இந்த கேஸ் தான் உங்களை இன்ட்ரெஸ்ட் ஆகிச்சா, இல்லை ஆல்ரெடி முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அவனை யாருனே தெரியாதுங்க. அதாவது மனுஷனுக்கு மனுஷன் தானே. இப்போ மாடுக்காக போய் நின்னானுங்களே, அதாவது அந்த ஜல்லிக்கட்டுக்காக 40 பேர் போய் நின்னானுங்க. அந்த மாடு குத்தி கிழிக்கிறது ஒருத்தனை, மாடு பிடிக்கிறவனும் அங்கே நிற்க மாட்டான், மாடு வச்சிருவன் நிற்க மாட்டான். ஆனால் ஏதோ ஒரு உணர்வில் போய் நிற்கிறாங்களே, இது மனுஷங்கிற உணர்வாக நிற்கிறேன். அதாவது மாடுங்கிறதுக்காக போய் நிற்கிறாங்க. நான் மனுஷன், ஒருத்தன் அப்பாவே இருக்கானே, அவனுக்கு இப்படி அநீதி இழக்கப்பட்டிருக்கே, அவனை கழுத்தெடுத்துருக்கானே, அவனை வந்து பொம்பளை பொறிக்கின்றாங்க, அவனை தேவாங்கன்றாங்க அப்படிங்கும் போது அவனுக்காக ஒருத்தனை அது குரல் கொடுக்கணும்ல, அதனால் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். சரி, உங்கள் இன்வால்மெண்ட் தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்க நேர்ந்தது? நான் 5 வருஷமாக இந்த செயல்பாட்டிலே இருந்திருக்கேன். அவன் கைதான 2வது நாள்லேயே நான் அந்த அவங்க ஃபேமிலி நேராக போய் சந்தித்தேன், அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவனோட ஃபேஸ்புக் ஐடியை வந்து ராம்ராஜ் வழக்கறிஞர் மூலமாக அதை வாங்கினேன். அப்புறம் ஃபேஸ்புக் ஐடி, ஸ்வாதியோட ஃபேஸ்புக் ஐடியை ஹேக் பண்ணேன், அதுலேருந்து தகவல் எடுத்தேன். இந்த மாதிரி தகவலாம் திரட்டி ஹேக் பண்ணது போலீஸ்க்கெலாம் சொன்னீங்களா? நீங்கள் போலீஸ்லாம் சொல்ல, போலீஸ் எப்படிங்க சொல்லுவாங்க? இல்லை, ராம்குமார் கொலை பண்ணது தவறு இல்லையா? அப்போ இல்லை, எனக்கு இது எனக்கு சரியா, அப்போ எனக்கு சரின்னு பட்டுச்சு. ராம்குமார் கொலையாளி இல்லை அப்படின்னு நான் எவ்வளோ ரிஸ்கே இருக்க வேணாலும் தயாராக இருக்கு. ஏன்னா ஒரு நிரபராதியை ஒரு கொலையாளின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க போது நான் எடுத்துட்டேன். எடுக்கும்போது நிறைய தகவல் கிடச்சிது. என்னென்ன மாதிரியான தகவல் கிடச்சிது? அதாவது இந்த பிலால் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு வைஜி மகேந்திரன் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு சொல்கிறாருல, பிலால் மாலிக் மனித மிருகம் தான். அந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய ரெட் பிக்ஸில் ஓடிட்டு இருக்குது, நீங்கள் தான் அதை கவனிச்சிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது பிலால் மாலிக்னு சொல்கிற கேரக்டர் அங்கே உள்ள ஏற்கனவே இருக்குது. முகமது பிலாலும் சித்திக்கிங் வந்து 2014லேருந்து 2016ல கொலை நடக்குது. 2014லேருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, உமா லவ் யூ அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் என்கிட்ட சார்ஜிட்டும் கிடச்சிது. இது என்ன ராம்ராஜ் ஃபேஸ்புக்கில் இதை தவிர உங்களுக்கு என்னென்ன கிடைச்சது? ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கம் இருக்குது, நட்பு இருக்குது, காதல் இருக்குதுன்னா அந்த அவங்களுடைய இது நீங்கள் வந்து ஸ்வாதியோட ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணது அது அதுலேருந்து கிடச்சி. ஓகே, நான் 2 நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நக்கீர நாளிதழுக்கு போய் கொடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து மெஸ்மரிஸும் நம்ம சொல்லுவாங்க டெத் ஆனவங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அடித்து தூக்கிட்டாங்க. ஆனால் 2 நாள் கையில் வச்சுருந்தேன், இருக்கிற ஸ்கிரீன் ஷாட்ல எடுத்துக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சது மட்டும் தான் அதுலேருந்து எடுக்க முடியுது, வேறு எதுவும் அதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம ராம்குமாரோட ஃபேஸ்புக்கில் என்னென்ன கிடச்சிது? ராம்குமார் ஃபேஸ்புக்கில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு வந்து அவனோட ஐடியை ஓப்பன் பண்ணி கொடுத்ததே அவங்களோட ஃப்ரெண்டு தான். அவனுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணவே தெரியல, ஒன்லி மீல போட்டு அவன் மட்டுமே லைக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஆக்டிவிட்டி லாக்கில் பார்த்தேன், கொலை நடந்தது வந்து 24 ஜூன் காலையில் 6:38. ஆனால் இவன் வந்து அடுத்த நாள் நைட்டு, அதாவது ஒரு 40 மணி நேரம் கழித்து தேடுறான் ஸ்வாதி யார் அப்படின்னு. ஸ்வாதின்னா எப்படி தேடுறான்னா, ஸ்வாதி சுப்பிரமணியம், ஸ்வாதி அப்படின்னு சர்நேம்னு வித்தியாசமாக போட்டு தேடுறான். ஏன்னா ஸ்வாதிங்கிற பேர் தெரியுது, ஆனால் சர்நேம் எப்படி தெரியுது? தெரியும்னா நியூஸில் வந்துச்சு, 25ஆம் தேதியே வந்துச்சு. இல்லை, அதாவது கொலையை அவன் நேரில் பார்க்குறாங்க, அதனால் ஸ்வாதிங்கிற பேர் வந்து மீடியாலாம் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொலை நடத்துக்கு அப்புறம் தான் தேடுறான் தவிர அதுக்கு முன்னாடி தெரியல. அதே மாதிரி அவன் கூகுள், யூடியூப் அப்படின்னு சொல்லி மாக்காந்தரமாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கான், யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். கொலை நடந்தது அப்புறம் தான் அந்த பொண்ணோட பேரே தெரியுது அவனுக்கு. இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவன் வந்து இதில் நிரபராதி, அவனுக்கு அப்பாவி அப்படின்றதுக்கு இது இந்த சர்ச் பாயிண்ட் ஒரு முக்கியமான இதுவும் ஒரு காரணம். ஃபேஸ்புக்கை தாண்டி நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன தான் கண்டுபிடிச்சேன்? அந்த சார்ஜ் ஷீட்டில் உள்ளது, இதில் உள்ள குழப்பம் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் என்னென்ன குழப்பங்கள்? குழப்பங்கள் இந்த ஏஆர் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. இது என்னென்னா, ராம்குமார் கழுத்தை இருக்கும்போது உள்ள ரிப்போர்ட் இது. இதை போலீஸாரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரைட் பீவில் எடுத்து போட்டிருப்பாங்க, 2 போட்டோவை வெளியிட்டிருப்பாங்க. அதாவது லைட்டெல்லாம் அணைச்சி அவனை இது பண்ணும்போது, இல்லைன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கேருந்து இங்கே எழுக்கிறாங்க. முதல்ல ஏஆர் ரிப்போர்ட்டில் மொதல் ஒரே ஒரு காயம் தான் ஏற்படுது. அதுக்கப்புறம் இது வந்து 1ஆம் தேதி 1/7 7 வெட்டுகள் வந்து வெட்டிப்பட்டு எல்லாம் ரொம்ப
கிளியர் அண்ட் கட்டாக இருக்குது. ஒரு வெட்டி அப்படியே பொழந்துருக்குது 23-27 சென்டிமீட்டர் நீளத்துக்கு. 7 வெட்டில் 3வது வெட்டை தவிர மற்ற எல்லாமே உயிர் போகக்கூடியது. அதே மாதிரி வெட்டின ஒன்று அந்த பொண்ணு விழுந்துடும், திரும்ப திரும்ப இங்கே தான் வெட்ட முடியும். இப்போ விழுந்துச்சுன்னா திரும்பி இப்படி தான் வெட்ட முடியும். ஆனால் அந்த பொண்ணு எப்படி வெட்டிருக்குன்னா, இந்த பக்கம்னா இங்கே 3 வெட்டு, இங்கே 4 முட்டு, இங்கே ஒரு நடுமண்டையில் ஒரு வெட்டு வெட்டி அது உள்ளார வந்து அந்த மூளையெல்லாம் குழம்பி போயிருக்கு. அப்படி வெட்டப்பட்டிருக்கு ராம்குமார். இது வந்து நீங்கள் யார்ட்டாவது இப்படி வந்து வெட்டப்பட்டிருக்கிறதுக்கு வந்து காரணம் என்னவா இருக்கும்? இல்லை இல்லை, நீங்கள் எந்த டாக்டர், நான் அந்த ரிப்போர்ட் உங்கள்கிட்ட கொடுங்க, எந்த டாக்டரை வேணாலும் நீங்கள் கேளுங்க, ஒரு ஆள் வெட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு ஆள் பிடிச்சிக்கிட்டு 7 பேர் வெட்டியிருக்கணும். ஒரு கும்பலாக சேர்ந்து ஆர்கனைஸ் மர்டர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இந்த வெட்டு தவிர உங்களுடைய கற்பனையா? கற்பனை கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறேன், உங்களோட இது இருக்குல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எந்த டாக்டரை வேணாலும் கேளுங்க, இது ஒரு ஆள் ஏற்பட்ட காயம் கிடையாது. நீங்கள் ஏதாவது டாக்டர்கிட்ட கேட்டீங்களா? நான் எல்லா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் எல்லாத்தையும் கேட்டேன், இது ஒரு ஆள் ஏற்படுத்துகிற காயம் கிடையாது அப்படின்ட்டாங்க. இதை பார்த்துட்டு தான் இப்போ ராம்குமார் ஓடுறான், அந்த வழியாக சிசிடிவி இருக்குது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. இந்த 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 அவங்களோட வெட்டுப்பட்டதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? வெட்டுப்பட்டதில் 7 பேர் தான் வெட்டினதுக்கு. 7 பேருன்றது உங்களோட அசம்ஷன். 7 பேருங்கிறது 7 காயமும் தனித்தனி காயங்கள், 7 காயங்களும் தனித்தனி காயங்கள், தனித்தனி ஆயுதங்களால் வெட்டப்பட்டது. அது அப்படி ரெக்கார்ட் இருக்கா? ரெக்கார்ட் இருக்குன்னா அந்த இது இருக்கு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல உங்களுக்கு கொடுக்கல. போஸ்ட்மார்ட்டம்ல வந்து ஆல்மோஸ்ட் அந்த கட்டை வச்சு, கட்டோட டெப்த்து, அந்த கட்டோட நீளம், இதை வச்சே அந்த ஆயுதத்தையும் ஓரளவுக்கு கணிக்க முடியும், எவ்வளவு நீளம் இருந்திருக்கும் அப்படின்றத கணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வேகம் குறையும், அடிக்கும் போது அப்புறம் போக போக குறையும், ஃபோர்ஸ் குறையும், அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்படி அப்படி என்ன சொல்லி இது மாதிரி பல்வேறு, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுதங்களால வெட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கா? அப்படிதான் இருக்கு, இதுல கொடுக்கல. ஆனா டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க, 7 வெட்டுகள் தான் சொல்லியிருக்கு, 7 வெட்டுகள் இருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் இருக்கு, இவ்வளவு ஸ்லோவா இருக்குது, இங்க எங்க வெட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, மற்றபடி ஏதோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வேற ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுதங்களால வெட்டப்படல அப்படின்றது. அதை பத்தி இல்லை, நம்மளோட டாக்டர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த இதுதான் நடந்திருக்கும்னு செல்வகுமார் டாக்டர் சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு டாக்டரும் சொல்றாங்க. வேற என்னென்ன அதில் முரண்கள் நீங்கள்? அதாவது சிம்பிள் லாஜிக்குங்க, அதாவது ராம்குமார் தான் கொலையாளி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ராம்குமாரும் சுவாதிக்கும் பின்தொடர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எதுவுமே கிடையாது. இது வந்து சார்ஜ்ஷீட்டு, சார்ஜ்ஷீட்டுங்கிறது ராம்குமார் தான் கொலையாளின்னு கொடுத்த ரிப்போர்ட், இது தான் கையில் வச்சுருக்கேன், போலீஸ் கொடுத்த ஆதாரம் தான் இது. சார்ஜ்ஷீட் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது, அவனோட கால் ஷீட் இருக்குது. இதில் ராம்குமாருக்கும் சுவாதிக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் பிலாலுக்கும் சுவாதிக்கும் சம்பந்தம் இருக்குது, அவ்வளோதான். இல்லை, இப்போ நீங்கள் வந்து 2-3 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று, 7 பேர் இதை ஒரு கும்பலாக சேர்ந்து வெட்டப்பட்டிருக்கான்னு சொன்னீங்க. 7க்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கடுத்தது இந்த இதை இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியங்கள்லாம் இருக்குது. அது பிலால் மாலிக் உட்பட பல பேர் வந்து ராம்குமார் தான் கை நீட்டுறாங்க. அதாவது ராம்குமார் கைதானதுக்கு அப்புறம் தான் கை நீட்டுறாங்க போலீஸ் வந்து, போலீஸ் அரசாங்க சாட்சி அவங்கெல்லாம். அரசாங்க சாட்சி இல்லாத தமிழ்ச்செல்வன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கைதான இடத்துல அவர் இருக்காரு, நான் கொலை பண்ணும்போது கொலையான இடத்துல அவர் இருந்திருக்காரு தமிழ்ச்செல்வனுங்கிறாரு. அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மீடியாவில் கொலை இருந்த இடத்துல நான் இருந்தேன், அப்போ ஒருத்தன் வெட்டிட்டு ஓடினான், ஒருத்தன்னா அதில் ஒருத்தன் வெட்டிட்டு ஓடினான், அவளை ஒருத்தங்க துரத்திட்டு ஓடினாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அதே மாதிரி சுவாதிங்கிற பொண்ணு அதே இடத்துல இருக்கும்போது நிறைய தடவை பார்த்துருக்கேன், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செவில் அரைஞ்சிருக்கான், அதை நான் பார்த்தேன். நான் நிறைய பொண்ணுங்க கூடியிருந்த போது அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் கீழே விழுந்த ஃபோன் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னாரு. அவர் மேலே வழக்கு போடுறாங்க. இது மாதிரி ஒரு அந்த செவில் அடித்தது வந்து ராம்குமார் கிடையாது, ராம்குமார் கிடையாது, உயரமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இன்னொரு வந்து சாட்சியார்னா, சுவாதியோட ஃப்ரெண்டு ஜனனின்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அந்த பொண்ணோட பூர்வீகமும் இதுதான். அந்த பொண்ணு என்ன பண்ணது, கொலையெல்லாம் நேரில் பார்க்கல, கொலை நடந்ததுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சுவாதி ஃபேமிலி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களோட செய்கை சரியில்லை, செய்கை வந்து சரியில்லாட்டும் என்ன இவங்க வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே சந்தேகப்பட்டு, அப்போ வந்து கருணாகரன் அப்புறம் வந்து தேவராஜ் ரெண்டு பேரும் வந்து அந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த வழக்கில் வந்து அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, இவங்க செய்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜனனி அப்படிங்கிறது சுவாதியோட பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கலாம் இல்லை. உடனேனா அவங்கள மிரட்டுறதுக்கு ஆளுங்களை அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணு பின்னாடி தொடரது பின்தொடரதை பார்த்துட்டு பயந்துட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணி ராம்ராஜுக்கு பேசுகிறாங்க. ராம்ராஜ் நான் பக்கத்துலேயே இருக்கும்போது என்கிட்ட பேசும்போது அதை ரெக்கார்ட்லாம் பண்ணிக்கிட்டேன், அதுதான் நீங்கள் கூட வெளியிட்டீங்க அது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது? அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, ராம்ராஜ் அவர் என்கிட்டயும் என்ன சொல்கிறதுனா, சுவாதியோட ஃபேமிலியில் தான் ஏதோ சிக்கல் இருக்குது, சுவாதியோட ஃபேமிலி அந்த சித்தப்பா கோவிந்தராஜன் அவங்களோட ஃபேமிலி தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த லவ் பண்ண மேட்டரெல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சாதாரணமாக சொன்னேன். என்ன போய் இப்படி பண்ணுறாங்க அவங்க, என்ன பண்ணாங்க, அதாவது மிரட்டுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க அப்படிங்குது அந்த பொண்ணு. அதாவது நேரடியாக பார்த்த சாட்சியெல்லாம் மிரட்டுறாங்க. என்ன கூட எடுத்துங்க, நான் சாதாரண ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்தேன், ஃபேஸ்புக்கில் தான் எழுதிட்டு இருந்தேன் சாதாரணமாக. என்ன கொண்டு போய் மென்டல் பிளாக்கில் திருச்சியில் போடுறாங்க. மென்டல் பிளாக்னால் வெறும் பைத்தியங்களாக இருக்கும், பைத்தியத்தோட பைத்தியம், 13வது ஆளாக தனி சிறையில் போடுறாங்க.
மேலே ஃபேன் இல்லை, கீழே கட்டாந்தர அவங்க உடுத்திக்கு ட்ரெஸ்ஸு கூட கொடுக்கல, பெரிய ஒரு ட்ரௌசர் கொடுக்குறாங்க, அதுதான் போர்வையாக போத்துக்கணும், கொசுக்கடி, இந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இதே தான் வைஜி மகேந்திரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிலால் மலிக்ங்கிற மனித மிருகம் முஸ்லீம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கேட்டார், ஆனால் அவர் வந்து எந்த ஒரு விசாரணைக்கும் உட்படுத்தலை. அதாவது எப்படி அவர் சொல்லலாம், விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிலால் மலிக்ங்கிறது எப்படி தெரிஞ்சது அவருக்கு? ஏன்னா பிலால் மலிக்ங்கிற கேரக்டருக்கு, அவன் பேர் முகமது பிலால் சித்திக்கு, அவன் தான் காதை லவ் பண்ணுறான், ரெண்டு பேரும் நெருக்கமாக பேசின சாட்டில் நம்மகிட்ட இருக்குது, போலீஸ் கொடுத்த சாட்டில் அது இருக்குது. அந்த அந்த காலத்தில் அந்த சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, இந்த பொண்ணு வந்து ரம்ஜானுக்கு வந்து நோம்பு இருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. அதை பற்றி ஏதாவது ரெஃபரன்ஸ் வாங்க? அதில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இப்போது காதலிக்கிறாங்கன்னா ரெண்டு வகை இருக்குங்க. அதாவது பொண்ணு வந்து ரொம்ப நெருக்கமாக பேசுவாங்க, பையன் வந்து கண்டுக்க மாட்டான், சும்மா ரெடி அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஏன்னா பையன் வந்து என்னம்மா செல்லம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க, பொண்ணு கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒருத்தர் வந்து விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இல்லைனா அந்த பொண்ணு தான் திரும்பி திரும்பி அவனை துருவி பேசிக்கிட்டே இருக்கு, என்ன கலர் இன்றைக்கி ட்ரெஸ் போட்டு வர்றது, இன்றைக்கி என்ன இது வாங்கிட்டு வர்றது, எனக்கு வந்து டேப்லெட் வாங்கிட்டு வா, இது மாதிரி அந்த பொண்ணு திரும்ப திரும்ப அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. அதே மாதிரி ரம்ஜானுக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும், இதெல்லாம் இந்த சாட்டில் இருக்கு, நான் சாட்டோட தான் பேசிட்டு இருக்கு, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆதாரம் இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருக்கு. பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க சுவாதிக்கும். அதாவது அந்த சாட்டில் அது சொல்லுது, எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, எங்கள் பாட்டி வந்து சொல்லுது இது மாதிரி இந்த இந்த பையன் வந்து உன் ஒன்றை தான் பொண்டாட்டிங்கிறான், அவனை கட்டிக்க அப்படின்னு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நெருக்கமாக இருக்கும்போது ரம்ஜானுக்கு நோம்பு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இருந்திருக்குன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. திரும்ப வளவன் கூட சொல்லியிருப்பார் அதை பற்றி. இல்லை அதே மாதிரி தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற பயத்தையும் அது சொல்லிட்டு உறுதியாக சொல்லுது அந்த பொண்ணு. திரும்ப திரும்ப அவங்க சொல்லுது, அவங்க ஃபேமிலிட்டையும் சொல்லுது, பிலால்ட்டையும் சொல்லுது, ஐம் ஸ்கேர்ட், ஐம் ஸ்கேர்ட், ஐம் ஸ்கேர்ட் அப்படிங்குது, எனக்கு பயமாக இருக்குது, ஒருத்தன் பின்தொடுறான், என் பக்கத்தில் வந்து உட்காடுறான், எனக்கு பயமாக இருக்குது, டிக்கெட் கவுண்டரில் இருக்கான், எனக்கு பயமாக இருக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் அந்த பிலால் சித்திக்குங்கிற பயம் வந்து கண்டுக்கவே மாட்டான். அந்த பொண்ணை யாரோ ஃபாலோ பண்ணாங்க அது வந்து அது உறுதி, அதுதான் ராம்குமார்னு காவல்துறை சொல்லுது. அப்போ ஆனால் நீ அதை தவறுன்றீங்க. ஆனால் தவறுங்க, அது ராம்குமார் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற இவ் இதுதான் ராம்குமார்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அஞ்சு அடியில் அப்படி என்ன தேவை இருக்குது போலீஸ்க்கு வந்தப்போ? நீங்கள் உங்களுடைய சொல்படியே ஒரு அப்பாவி பையனை மாட்டி விட்றதுல போலீஸ்க்கு என்ன ஆசை? கொலையாளிகளை தப்பிக்க வச்சுட்டு ராம்குமாரை மாட்டி விட்டுருணும் அப்படிங்கிற, அதாவது மார்ச் மாதம் தான் வரான், வந்த உடனே அவன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறானா? ராம்கு வந்த உடனே அந்த பொண்ணை ஃபாலோ ஆரம்பிச்சு, மே மாதம்லாம் அந்த பொண்ணு எனக்கு பயமாக இருக்குது, பயமாக திரும்ப திரும்ப சொல்லுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபேமிலியிலன்னு சொல்கிறாங்க, பிலாலங்க சொன்னால் செயின் ஸ்நாச் பண்ணுற ஆளுங்க தான் அப்படி, செயின் ஸ்நாச் பண்ணுறவன் டெய்லியே எப்படி வந்துட்டு இருப்பான் அந்த பொண்ணு பின்னாடியே, அந்த பொண்ணு பயப்படுது. அந்த பொண்ணு இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு வந்து எங்கேயும் தேவாங்கன்னு சொன்னேன், அவனை பிடிச்சி அடித்தேன், அவன் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணான்னு ஒரு வார்த்தை இல்லை இந்த சாட்டில், சுத்தமாக ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ராம்குமார் வந்து இந்த மாதிரி தேவாங்க மாதிரி இருக்கான். அது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ராம்குமாரோட ஹைட்டு 5.1 நினைக்கிறேன் அவனோட மீட்ரு. அந்த பொண்ணோட ஹைட்டு வந்து எங்கேயுமே குறிப்பில்லை, ஆனால் அது 5.6 கிட்டே இருக்கும் கல்லோட, அந்த பொண்ணு ஒரு சாஞ்சு இருக்கும் ஒரு கல்லில், அது 3-3 சென்டிமீட்டர் கணக்கு பண்ணால் ஒரு 5.2 5.6 வரைக்கும் இருக்கும் அந்த பொண்ணு. ஒரு உயரமான பொண்ணை இந்த இந்த பையன் போயிருந்தானா? அதாவது ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன், சிம்பிள் கிராமத்துலேருந்து அப்போ தான் வர்றான் இந்த சென்னைக்கு வர்றான் அந்த பையனும், ஏற்கனவே பூர்வீகமாக இருக்கிற பொண்ணும், எப்படி அந்த பொண்ணு வந்து இவனை பார்த்து பயப்படும், இவனும் எப்படி இப்படி ஃபாலோ பண்ணுவான்? ஒரு கடினமான ஒரு 6 அடியில் ஒரு தாடி கீடி வச்சுட்டு முரட்டான ஆள் வந்து பக்கத்தில் வந்து நின்னா தான் அந்த பொண்ணு பயப்படும். அதை தான் ராம்குமார் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ரெண்டு முக்கியமான பீசஸ் தான் ராம்குமாரையும் சுவாதி குள்ளையோடு இணைக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான பீஸ். ஆமாம், ஒன்று அவன் வந்துட்டு இரத்த காயங்களோட ஓடின அந்த வீடியோ, சட்டையில் இரத்த காயங்களோட போன வீடியோ. ரெண்டாவது சுவாத்தியோடைய மொபைல் ஃபோன் அவன் கையில் இருக்குது. இது ரெண்டும் எப்படி அவர் அப்பாவிக்கு வந்துருக்கோம்? ராம்குமார் சட்டையில் ரத்தம் கிடையாது, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவன் நடந்து போகிறதுக்கு மொத்தம் 3 CCTV இருக்குது, 3 CCTVல அவன் முன்னாடி நடந்து போகிறது, அதாவது 6:33 நடந்து போவான், மேலே வந்து 6:43 வந்து ஓடுவான், 2:1 அது ஒரே வீடியோவில், அது பிரிட்ஜ் அகாடமியில் இருக்க CCTV 1. அதுக்கப்புறம் இன்னொரு CCTVல அவன் நடந்து வருவான், அது 6:43, கொலை நடந்து 6:38, டைமிங் ரொம்ப முக்கியம். 6:43 அவன் நடந்து வருவான், அவன் சட்டையில் ரத்தமே இருக்காது, ஒரு பாயிண்ட் கூட ரத்தம் இருக்காது. அதே மாதிரி ஏஎஸ் மென்ஷன், அவன் தங்கி இருந்த ஏஎஸ் மென்ஷனில் CCTV இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் ரத்தக்கார பழந்தோட சட்டையோட வந்தால் அதில் வெளியிட்டிருந்துருக்கலாம், வெளியில்லை. இன்னொரு விஷயம், அந்த அவனை பற்றி முத முத தகவல் கொடுக்குறது வந்து நடேசன் அப்படின்னு. நடேசன் யாருன்னா, ராம்குமாரோட ஒன்றா தங்கியிருந்த இவர் காவலாளி, அவர் இது செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு. அவர் என்னென்னா ஒன்றா தங்கியிருந்தார், 1ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு அவரோட வாக்குமூலம் இங்கே இருக்குது, 1ஆம் தேதி 8 மணிக்கு ஜூலை 1ஆம் தேதி 8 மணிக்கு போலீஸ் வந்து என்னை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பயலை பார்த்துருங்க சிசிடிவியில் கடன், இந்த மாதிரி ஒரு பயலை பார்த்துருங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் என் கூட தங்கியிருந்தால் 1 வாரமாக ஆளை காணும், அவனை மாதிரி தான் இவன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே வீட்டுக்கு போகிறாங்க, உள்ளார போகிறாங்க. உள்ளார போய் வந்து ஆராயும் போது அது ரத்தம் கழிந்தப்பட்ட சட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில். ஆனால் சட்டையை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருந்துக்கலாம், வெளியில் அதில் தான் தெரியுது. நீங்கள் நல்லா கணக்கு வச்சிங்க, ஜூலை 1ஆம் தேதி 8 மணிக்கு
ஆனால் ராம்குமாரை வந்து ஒரு வாரமாக நோட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்திருக்கும். அவன் வந்து அதாவது அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஸ்கூட்டியில் போகும்போது, அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, கீர் வச்ச வண்டி, ஸ்கூட்டியில் போகும்போதெல்லாம் அவனை விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிகிறதே ஒன்றாந்தேதி தான், ஆனால் வந்து முன்னாடியே போயிடுறாங்க. முன்னாடியே போய் அவங்க விசாரிக்கும் போது ஃபுல்லாக கருத்து மாறுபடுது. இதே மாதிரி ரத்தம் கடிஞ்சப்பட்ட சட்டை அப்படின்றாங்களே, அதை வந்து இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதாவது ராம்குமார் தான் கழுத்து அறுத்துட்டான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்ப வைக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டாங்க. ராம்குமார் வாக்குமூலம் கொடுக்க முடியாது, 15 தையல் போட்டிருக்கும்போது எப்படியா கொடுக்க முடியும்னு நம்மலாம் கேள்வி எழுப்பும்போது அவங்க ஒரு வீடியோ ஒன்று எடுப்பாங்க. ராம்குமார் அந்த உன் பேர் என்னன்னு கேட்கும்போது ராம்குமார்னு தனி தனி சொல்லுவோம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து ராம்குமார் சூசைட் பண்ணி செத்துட்டான் அப்படின்னு சொல்லி வெளியே நியூஸ் வரும்போது அதை நம்ப வைக்கிறதுக்காக அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல அதை அன்ஸ்க்ரூ பண்ணி, இல்லை அதை சொல்கிறேன், அன்ஸ்க்ரூ பண்ணி கீழே போட்டு தமிழ்ச்செல்விங்கிற ஜட்ஜி மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ண ஃபோட்டோ எடுத்து வெளியிடுப்பாங்க. இப்போ மூணு சம்பவத்தையும் ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவாங்க. ராம்குமார் சட்டையில் ரத்தக்கார இருந்து ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டுருக்கலாம்ல. எப்படி ஃபோன் போய் ஃபோன் அவன்கிட்ட ஒரு அப்பாவியாக இருந்தால் இந்த பொண்ணுக்கு அவனுக்கு தொடர்பே இல்லாமல் இருந்தால் எப்படியே சுவாதியோட ஃபோன் அவன் கையில் இருக்க முடியும்? ஃபோன் அதாவது ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க, கொலையாளி தடயத்தை விட்டுட்டு போவானே கூட கையோட எடுத்துக்கிட்டுலாம் போக மாட்டான். அதாவது ஒரு கொலை நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராம் இல்லை இந்த ஃபோன் வந்துட்ட பிறகு அதை வச்சு என்னென்னலாம் பண்ணாது, அது 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 அதை வச்சா கூட நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஃபோன் அது எனக்கு தெரியாது, தன்னுடைய ஃபோனில் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்றத அவன் சந்தேகப்பட்டிருப்பான்ல. இல்லைங்க அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு கொலை நடக்குதுன்னா எடுத்த உடனே இப்போ என்ன கொலை பண்ணுறாங்கன்னா என் ஃபோனில் யார் கால் பண்ணியிருக்கா, யார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, யார் என்ன மிரட்டர் கொடுத்துருக்கா, நான் யாரை பிளாக் பண்ணியிருக்கேன், இதை தான் முதல்ல ஆராய்வாங்க. கொலை நடந்த இடத்துலேருந்து அவன் எடுத்துகிட்டு போனான்னா லாஜிக் இருக்குது, திட்டமிட்டு மாட்ட மாட்ட வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய அனுமானம் இருக்குது. இப்போ ரெண்டாவது அவர் வந்து கைது பண்ணுறாங்க, கைது பண்ண பிறகு அங்கேயும் சில குழப்பங்கள் நடக்குது. தேவையில்லை, ஐ மீன் சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு வக்கீல் வந்து அவருக்காக ஆஜராகிறான். அந்த குழப்பத்தில் உங்களுக்கு என்னென்ன தகவல் கிடைச்சி? இதில் வந்து கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜலு அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் இருக்கார். அவர் யாருன்னா மத்திய அரசோட அதிகாரப்பூர்வமான வழக்கறிஞர், பிஜேபி ஆள். அவர் வந்து இதில் இருக்கார், ஆர்எஸ்எஸ்ல இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராம்குமார் கொலை பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் வந்து சாதாரண அப்பாவி, அவங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்தவன் வந்து எப்படி துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நேரில் வந்து பேசுகிறார். ஜடையெல்லாம் வச்சிருப்பார். அவர் வந்து நேரில் வந்து பேசுகிறாரு, வழக்கு தொடுக்கிறாரு, இது மாதிரி அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படிலாம் பேசுகிறாரு. அதே மாதிரி சுவாதியோட ஃபேஸ்புக் ஆராயுங்க, அதில் தான் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு திரும்ப திரும்ப அவர் வலியுறுக்கிறாரு. இதை இவரை விட்டுட்டு இவரோட ஒய்ஃபை பார்த்தோன்னா இவர் சுவாதிக்காக ஆஜராகிறாங்க. இவங்க ஒய்ஃபு ஒரே குடும்பத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ளவங்க, இவங்க சுவாதிக்காக ஆஜராகிறாங்க. இப்போது சுவாதி ராம்குமாரோட ஃபேமிலியிலேருந்து அப்புறம் ராம்ராஜ்னு ஒருத்தர் வழக்கறிஞர் அவர் தயார் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உடனே இவர் விலகிடுறாரு. இல்லை ஏன் இப்போ மனைவி சுவாதிக்கும் கணவன் வந்து ராம்ராஜுக்கும் ராம்குமாருக்கும் அப்பியர் ஆகணும்? ஆமாம், இது என்னோடய கேள்வி தான். இவங்க ஏன் சம்மந்தெல்லாம் போந்து ஒரு மாதிரி குட்டையை குழப்பிட்டு இருக்கணும்? அதே மாதிரி வைஜி மகேந்திரன் இது மாதிரி போடுறது, அது மாதிரி இவர் கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பெல்லாம் சேர்ந்து இதில் ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. உள்ள அதாவது இவங்க ஆஜரா, அதாவது அவர் சொல்லுவார் ராம்குமார் கைதாகிட்டான், அவர் வந்து பேசிட்டு இந்த மாதிரி அவன் அப்பாவை இப்படிலாம் சொல்லிட்டு அவன் சுவாதியோட ஆவி துரத்துது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு அவர் பேட்டி எடுக்கும்போது யாருடைய ஆவி, யார் சுவாதியோட ஆவி என்னை துரத்துது, அதனால் நான் இந்த வடக்குலேருந்து இது ரிலீஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கோவிந்தராஜன். சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்டியில் கேட்பாங்க, நீங்கள் ராம்குமாரை நேரில் சந்திச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னா, அக்யூஸ்டெலாம் நான் ஏன் போய் பார்க்கணும், அதாவது அப்பாவின்னு முதல்ல சொல்லிவிட்டு வெளியே வந்தாலும் அக்யூஸ்டுங்கிறாரு. கையெழுத்து வாங்குறாங்க அவரு ராம்ராஜ் கூட பேசவே விட மாட்டாங்க. அதாவது ராம்குமார் கூட அவங்க பேசவே விட மாட்டாங்க. அவன் எழுதி கொடுத்துருப்பான் எப்படின்னா, நான் இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை வந்து திட்டமிட்டு இதில் சேர்த்துருக்காங்க, இது காவல்துறையில் உள்ளவங்களாம் போலீஸார்கள்லாம் வந்து என்னை வந்து சேர்த்துக்க சொன்னாங்க, அதாவது கொலை பண்ணது நீ தானும் ஒத்துக்க அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க, எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. அவன் கைப்பட எக்மோர் கோர்ட்டில் எழுதி கொடுத்துருக்கான், 15ஆம் தேதி 7/15 ஜூலை மாதம் எழுதி கொடுத்துருக்கான். அதே மாதிரி நான் வந்து வழக்கறிஞரோட பேச முடியல, என்னால் பேச முடியல, அவங்க போலீஸாருக்கு சுற்றி இருந்தாங்க அப்படின்ற. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா வரும்போதும் பேச விட மாட்டாங்க. போலீஸாரங்க சுற்றி சிறைத்துறையும் சேர்ந்து அவனை வந்து டார்ச்சர் பண்ணிடுறாங்க. சுற்றி நின்றுட்டு அவனை பேசவே கூடல கிடச்ச வரைக்கும். எத்தனை நாள் இருந்தால் அவன் ஜாமீன் கிடச்சி? 90 நாளில் குற்றப்பத்திரிக்கை 90 நாளில் அவனுக்கு தாக்கல் பண்ணி ஆகணும். இவங்களால் இந்த இதுதான் குற்றப்பத்திரிக்கை, இது போலீஸ் கொடுத்த குற்றப்பத்திரிக்கை தான் நான் வச்சுருக்கேன், சார்ஜ் சீட்டு தான். இல்லை ஒன்றுமே இல்லை, 90 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும்ல, முடியல. 83வது நாளில் இது நல்ல மேட்ருங்க, இது 83வது நாளில் ராம்ராஜ் இருக்கார்ல வழக்கறிஞர், அதாவது ராம்குமாரோட வழக்கறிஞர் நேராக போய் சந்தித்து இது மாதிரி உன் மேலே குற்றம்லாம் நிரூபிக்க முடியல, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு ஜாமீன் கிடச்சிடும், நீ வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் சாப்பிட்றான், அடுத்த நாள் அவனை கொல்லப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபோன் பண்ணுறாரு
ராம்ராஜ் வந்து ஜெயிலர் அன்பழகனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அன்பழகனை எடுத்துகிட்டு சாதாரண ஃபுட் பாய்சன் தான் சார், நான் வந்து ஓபிக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவார். ஆனால் வந்து ஃபுட் பாய்சன் கிடையாது, அவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த கால் ரெக்கார்டு இருக்கான, கால் ரெக்கார்டு நீங்கள் கூட வெளியிட்ருக்கீங்க, அது கால் ரெக்கார்டு இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். அதாவது சாதாரண ஃபுட் பாய்சன் தான், நான் வந்து எதுகிட்ட சொல்லிட்டேன், இப்போ ராயப்பேட்டை போயிருக்காங்க அப்படின்னா மீடியா கேட்டு அதை சொல்லிடலாமா? ஆ சொல்லிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் ஷாக் அடித்து கொண்டுட்டாங்க. அப்போ அங்கே போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குன்னா அவன் சிறுகுடலில் பெருங்குடலில் வந்து காற்றடி தான் காணப்பட்டதே தவிர அவங்க இதில் இதெல்லாம் இல்லை, சாப்பாடு இல்லை. இல்லை நான் இதை எது சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அன்பழகன் போய் சொன்னார்ல, அந்த அன்பழகன் தான் இவர் விசாரிக்கக்கூடாது, மனித உரிமை ஆணையத்தில் விசாரிக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் போட்டது. பெட்டிஷன் போட்ட ரெண்டாவது நாள்லேயே இந்த கல்யாண சுந்தரம்ங்கிற நீதிபதி என்ன சொல்கிறாரு, உடனே ஓகே தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாளே தடை பண்ணிடுறாரு. இப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் வெளிவந்து ராம்குமார் வந்து இது ஷாக் அடித்து சாகலை, அவன் திசுக்கெல்லாம் அணுக்கல் இல்லை, அவன் வந்து கழுத்து நெருக்கப்பட்டு அந்த விந்து வெளியேறி செத்துருக்கான். விந்து வெளியேறி அப்படின்னா விந்து ஏன் வெளியேறதுன்னா மூணு விஷயம், ஒன்று செக்ஸு, இன்னொன்று வந்து இது மாஸ்டர்பேஷன் பண்ணுறதால, மூணாவது வந்து கழுத்து நெரிக்கும் போது விடிச்சு வெளியேறிடும் விந்து. மூணாவது விஷயத்தெல்லாம் செத்துருக்கான், அவன் இல்லை நகைக்கீரல்லாம் இருக்குது, அதை வீடியோவாவது எடுங்கயா அப்படின்னு சொல்லி ராம்குமாரோட ஃபேமிலி சொல்லும் போது அதையும் மறுத்துறாங்க. வீடியோன்னா இன்னும் கொடுக்கல, போஸ்ட்மார்ட்டம் வீடியோ பண்ணாங்க ஆனால் கொடுக்க இன்னும் கொடுக்கல. போஸ்ட்மார்ட்டம் இதை எப்போ கொடுத்தாங்க, 30 நாளில் 90 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது எனக்கு 2 வருஷம் கழிச்சு. இப்போ இவர் மனித உரிமை ஆணையத்தில் போன பிறகு இந்த கேஸ் வந்து எப்படியா மாறுது? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ விஷயம் வரிய வருது. இப்போ ரிட்டையரான ஜட்ஜி தான் உள்ளே உட்காந்துருக்க போகிறாங்க, முழுக்க உடந்த அப்படிங்கிற, அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வெளியே வரும்போதே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இப்போ நவீன் டாக்டர் நவீனுங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மனித உரிமை ஆணையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜெக்ஷன் செலுத்தினேன், அவன் செத்துட்டான் இதய துடிப்பு இல்லை, இன்ஜெக்ஷன் செலுத்தினேன், சாக்கடிச்சு சாப்பிடணும் ப்ரூஃப் ஆகிடுச்சு, அப்புறம் இன்ஜெக்ஷன் செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்போது, நான் அப்படி இன்ஜெக்ஷன் செலுத்தவே இல்லை, அவர் வாக்குமூலத்தில் தப்பாக போலீஸ் எழுதிட்டாங்கன்னு முன்னுக்கு பின் முரணாக இருக்காங்க. இன்ஜெக்ஷன் அப்படின்னா இதய துடிப்பு செலுத்துகிற மாதிரியே. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷாக் அடிச்சிட்டாங்க, நான் வந்து இந்த இப்போ வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலத்தில் இருக்குது. இப்போ ஷாக் அடித்தவனுக்கு லே, அதை படுக்க வச்சு தான் தள்ளிட்டு வரமே தவிர உட்கார வச்சு தள்ளிட்டு வரக்கூடாது, உட்கார வச்சு தள்ளிட்டு வந்தாலும் உயிர் போகக்கூடியது. இது மாதிரி முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. சிறையிலேயே நிறைய பிரச்சனை இருக்குது, சிறையிலே நிறைய அதை வந்து பார்த்த ஐவிட்னஸ்லாம் இருக்காங்களே, சக சிறைவாசிகளே சொல்லியிருக்காங்களே, இவர் வந்து ஷாக் அடிச்சு கீழே விழுந்தாருன்னு. அப்போ அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதை அதுவும் போய் தானே, அப்போ அதுவும் போய் தான் எப்படி, அதாவது சிறைத்துறையில் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, அவங்கெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறாங்க. எப்படின்னா வெளியே இருக்குது, அதாவது நான் ஐசிக்யூட்டி பிளாக்ல இருந்திருக்கேன், அங்கே வந்து இது செக்யூரிட்டி கேமரா இருக்கும், 24 மணி நேரம் சிசிடிவி வேலை செய்யும் அப்படிங்கும் போது அன்றைக்கி மட்டும் வேலை செய்யலை அப்படின்ட்டாங்க, சிம்பிள் லாஜிக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அதை உடைக்கும் போது டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லி அந்த கைதிங்களாம் கைதியோட ரிப்போர்ட்லாம் அப்புறம் பேசுகிறேன், லாஜிக் மட்டும் பேசிடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அப்புறம் கரண்ட்லாம் நின்று போச்சு அப்படின்னு டப்பு உடைக்கும் போது என் கையில் காயம் ஏற்படணும், ஃபோர்ஸாக உடைக்கும் போது கையில் காயப்படும், கையில் காயெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அதை வந்து அதை வெளியிட்டது யார், அந்த ஃபோட்டோவை, ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஐசிடி பிளாக்ல இருக்கிற ரெண்டு ஃபோட்டோவை எப்படி சாக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தமிழ் செல்விங்கிற மெஜிஸ்ட்ரேட் அவரும் உடந்த இங்கே ஜட்ஜி அந்த பொண்ணு லேடி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாங்க, அதாவது இப்படி தான் செத்தான் அப்படின்னு. அது எப்படின்னா அன்ஸ்க்ரூவ் பண்ணியிருக்கேன், அன்ஸ்க்ரூவ் பண்ணி டெஸ்டர் இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவர் இல்லாமல் அன்ஸ்க்ரூவ் பண்ணவே முடியாது, அன்ஸ்க்ரூவ் பண்ணி கீழே இழுத்து தொங்க விட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாங்க அந்த தமிழ் செல்வி ஜஸ்ட். அதே மாதிரி 4 மணிக்கு ஏன் எல்லாரையும் வச்சு பூட்டணும், நான் ஐசிக்யூட்டி பார்க்கல இருந்தால் 6 மணிக்கு திறந்து விட்டாங்கன்னா நைட்டு 6 மணி வரைக்கும் இருக்கணும், ஏன் 4 மணிக்கே மூடணும்? அதே மாதிரி நான் பூட்டியிருந்தேன், அந்த இவர் இருக்கார்ல அவர் பெண்ண பேச்சுமுத்து, அவர் தான் அங்கே வந்து இதாக இருந்தார், ஜெயிலில் வந்து காவலராக இருந்தார். நான் வந்து திறந்து விட்டேன், போய் வந்து சாப்பாடு தண்ணி குடிக்க போனேன், தண்ணி குடிக்க போனால் வந்து சொருவிட்டான் அப்படின்னு. நேரில் பார்த்த சாட்சி அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னா, பேச்சு முத்து நேரடியாக பார்த்தது இளங்கோவன் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அவரும் பார்த்ததா அப்படின்னாரு. ஆனால் இளங்கோவனோட வாக்குமூலத்தில் நேரடி சாட்சி கிடையாது, நேரடியாக நான் பார்க்கல அப்படின்ட்டார். மணிகண்டனோட வாக்குமூலம் இல்லவே இல்லை, இது முன்னுக்கு பின் ஃபுல்லாக முரணாக இருக்குது. அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் உடச்சா அது லைட் ஆஃப் ஆகி குடுக்குனு நாங்கள் வெளியே வந்தோன்னு ஆப்போசிட் சைடில் உள்ள செல்லில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பூட்டி இருக்கும்போது எப்படி ஓடி இருக்க முடியும், அப்போ இதுவே தப்பு. ஏற்கனவே அவனை வந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டுட்டாங்க இவங்க ரிப்போர்ட்டில், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மனித உரிமை ஆணையத்தில் வந்திருக்குது என்னன்னா, நான் கொண்டு வரும்போதே மரண விரைப்பு ஏற்பட்டுடுச்சு, மரண விரைப்புங்கிறது 12 மணி நேரமாவது ஆகும், அப்போது ஏற்கனவே கொண்டுட்டு தான் அவனை வந்து இதில் போட்டுருக்காங்க. இன்னொன்று சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி குடித்தான் அப்படின்னு, அவனோட இறைப்பையில் அப்புறம் இதுலெலாம் சாப்பாடே கிடையாது, சிறு காற்றடித்து தான் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முழுக்க இது வந்து புனையப்பட்டது, ஒன்று முன்னுக்கு பின் ஒரு பொய்னா திரும்ப திரும்ப பொய் சொல்லி பொய் சொல்லி வச்சுருக்காங்க. இதை ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த ராம்குமார், அவங்க பின்னாடி இவ்வளோ பெரிய மொத்த சிறைத்துறை நீதித்துறை காவல்துறை எல்லாமே அவனை வந்து டார்கெட் பண்ணால் அது அது அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய என்னடா இது இவ்வளோ பெரிய பேய்கதை சொல்கிறாங்களே அப்படின்னு தோணுது நமக்கு. நான் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன், நீங்கள் சொன்ன சாதாரண ஒரு ராம்குமாரால் தான் இவ்வளோ மொத்த சிஸ்டமும் சேர்ந்து அவன் கொலையாளின்னு சொல்கிறாங்க, இவன் ஒரு ஏழை உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிறதால தான் இவனை சுற்றி ஒரு கதையை புனையிறாங்க, அதுக்கு எல்லா அதிகார வர்க்கமும் சேர்ந்து இவனுக்கு உறுதுணையாக இருக்குது, மொத்த அதிகார வர்க்கமும் இதுக்கு வந்து துணைங்கிறேன்.
ஆனால் ஆனால் இதுவரையும் ராம்குமாரோடைய அம்மாவோ அப்பாவோ ஒரு பொதுவெளியில் தோன்றி எந்த என் பையனுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பு இல்லைங்க. அவன் செத்ததை கேள்வி இருக்கிறாங்க. ராம்குமார் சிறையில் வந்து கொல்லப்பட்டிருக்கான், அவன் வந்து அந்த மரணம் அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வந்துச்சு. சுவாதி கொலைக்கும் என் பையனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு இதுவரை எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பிலையோ ஊடகத்தில் எதுவுமே சொன்னதில்லை. என் பையனை அநியாயமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வந்துச்சு. ராம்குமாரோட ஃபேமிலி தான் இந்த நீதி வேணும், ராம்குமார் கொலை பண்ணல, அவங்க வந்து காசு பணம் இது மாதிரி நீதி வேணும், நஷ்டஈடு வேணும், இது வரைக்கும் ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு நீதி வேணும், ராம்குமார் கொலையாளி இல்லை, நீதி தான் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் சுவாதி ஃபேமிலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கமுக்குமாக இருப்பாங்க. ஆனால் ராம் சுவாதி கொலைப்பட்டவங்க கொலை பண்ண உடனே இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சரோட தனிப்பிரிவில் மனு போட்ட ஒரே வழக்கு இது தான். அதே மாதிரி சுவாதி சேர்த்து ஒரு வருஷம் ஆச்சு, அவங்க வந்து ஆதரவு கொடுக்கல, அதாவது ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, மூணு கோடி நஷ்டஈடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது மனு போடுவாங்க. ராம்குமார் தங்கியிருந்த அறையில் தான் நீங்கள் சொல்கிறதே ராம்குமார் தங்கியிருந்த அறையில் தான் ராம்குமாருடன் சேர்ந்து அந்த ஊரை சேர்ந்த கொலையாளிகளும் தங்கியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு சரி? இது ராம்ராஜ் சொன்னாரு. அதாவது இது ராம்ராஜ் வந்து மூன்றாவது மனிதர் இல்ல, இந்த 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 ராம்குமாருக்காக ஆஜராகிற வழக்கறிஞர் இருந்தார்னு சொல்லல, இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அது ஏஎஸ் மென்ஷன்ல நீங்க வந்து அந்த சிசிடிவில செக் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். முழுக்க விசாரிக்காம அதாவது சுவாதியோட வழக்கு இருக்குன்னு பாருங்க, டக்கு டக்குன்னு அதாவது நீதிமன்றமே தலையிட்டு இந்த விசாரணையை வந்து டக்குன்னு அங்கே மாற்றுது, அதுக்கப்புறம் இவங்களை விசாரிக்கணுங்கிறது படப்படப்படன்னு வேலை செய்கிறாங்க. ஆனால் ராம்குமாரோட இதில் பாருங்கள், தன் மகன் சிபிசிஐடி விசாரணை வேணும், என் பையனை சுற்றியே இந்த வழக்கு நடக்குதுங்கிறத தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவன் பையன் செத்துட்டான், எங்கள் சார்பாக ஒரு டாக்டர் வைங்கிறான் தள்ளுபடி வேணாங்க. வேணா நாங்கள் வேணால் ஆப்ஷன் தரோம், அதாவது இது நம்ம ஏஜ் பார்த்து வேணா தரோம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சிடியை கேட்குறாங்க, அதை தள்ளுபடி பண்ணுறாங்க, இன்னும் கொடுக்கல. இவனுக்கு இழைக்கப்பட்டது அநீதி. அதாவது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் வருது, ரெண்டு நாளில் உடனே தடை போடுறாங்க, இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுவாதியோட ரெக்கார்டை எடுத்து பார்த்திங்கன்னா கடை கடை கடைக்கடை வேலை நடக்குது. அதாவது ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து இவங்களுக்காக வேலை செய்யும்போது ஒரு உழைக்கு வர்க்கத்தை சேர்ந்த இவனுக்கு ஒரு சின்ன துளி கூட நீதி கிடைக்கல. ஆனால் போராடிக்கிட்டு இருக்கிறது ராம்குமாரோட ஃபேமிலி தான். இந்த 5 ஆண்டுகள் உங்களுடைய ஆய்வில் நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக இப்படி தான் நடந்திருக்கும், இதனால தான் இது நடந்திருக்கும்னு ஏதாவது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுதா? ராம்குமார் கொலையாளி இல்லைன்னு தான் அங்கே சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமாக ஒரு பல கோடி இந்த சார்ஜ்ஷீட் உருவாக்குறதுக்கு போலீஸ்காரங்க ராம்குமார் கொண்டு வந்ததுக்குன்னு பல கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. ஜெயில்துறை சிறைத்துறை அப்படின்னு நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ராம்குமார் கொலையாளி இல்லை, இதை நாங்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிறேன். சுவாதியோட ஃபேமிலி விசாரிக்கணும். ராம்குமார் சுவாதியோட அப்பா உண்மையான அப்பா தானா? கோவிந்தராஜன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செத்து போனோம் ரொம்ப கொடூரமாக வெட்டியிருக்காங்க, கழுத்தெல்லாம் வெட்டி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்து யாருக்கு அனுப்புகிறாரு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம். அப்போது அந்த கோவிந்தராஜன் யார்? அண்ணன் பொண்ணு, அதாவது சுவாதியோட சித்தப்பா. அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து விழாவுக்கும் சுவாதிக்கும் காதல் இருந்திருக்கு, அவங்க பிரச்சனையும் நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த சார்ஜ் ஷீட்டில் ஒரு வாரத்துக்கான ரிப்போர்ட் சுத்தமாக காணுங்க. அதாவது என்ன ரிப்போர்ட்டு? அதாவது இதில் வந்து சுவாதியும் விழாலும் அந்த முகமது பிலால் சித்திக்கு ரெண்டு பேரும் பேசின சாட்டு ஒரு வாரத்தை எடுக்கிறாங்க. அதாவது 18ஆம் தேதியிலேருந்து 19, 20, 21, 22, 23 கொலை நடக்குது வரைக்கும் அந்த ஒரு வார சாட்டை முழுக்க மறைச்சிடுறாங்க. அதில் என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஏன் அப்படி மறைக்கிறாங்க? நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்க அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லை, இது வந்து சார்ஜ் ஷீட்டு போலீஸே கொடுத்தது, அந்த வாட்ஸ்அப் டீட்டெயிலில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க படத்துக்கு இப்போ 18ஆம் தேதி படத்துக்கு போயிருக்காங்க. அது எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, டிக்கெட் புக் பண்ணுது. ஃபைண்டிங் டோரின்னு ஒரு பொம்மை படம் இங்கே ஸ்கைவாக்கில் இருக்கிற அமைஞ்ச கரையில், அந்த படத்துக்கு புக் பண்ணுது. 16ஆம் தேதி புக் பண்ணி 18ஆம் தேதி போகலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அதை வந்து டிக்கெட் வந்து ஆரம்பிச்சிருச்சா, படம் ஆரம்பிச்சிருச்சான்னு சுவாதியோட அம்மா ரங்கநாயகி கேட்குறாங்க. ரங்கநாயகி கேட்கும்போது இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்றாங்க. அந்த 18ஆம் தேதியிலேருந்து கட் ஆகுது ஒவ்வொரு சாட்டு. அப்போது அந்த 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரலாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ தான் ஒருத்தன் வந்து செவ்வில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செவ்வில் ஒருத்தர் அரைஞ்சாங்கிறான், அந்த விஷயமும் நடந்திருக்கு. முழுக்க இவனை மறைச்சிட்டு ராம்குமார் மட்டுமே ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. முதல்ல சுவாதியோட வழக்கை விசாரித்தாதான் இது உண்மை கிடைக்கும் அப்படின்ற. ரொம்ப நன்றி. நன்றிங்க.